வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். களை கட்டுகிறது மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடி கொண்டாடும் பொங்கல் பண்டிகை மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் கோலாகல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணாதவரை அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு என்பது சாத்தியமில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஐஎன்டிஏ கூட்டணி தலைவராக தேர்வாகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தலைவர்கள் ஆலோசனை. நம்மூர் திருவிழா சென்னை சங்கமம் கொண்டாட்டம் துவங்கியது. முரசு கொட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சாத்விக் சிராக் ஷெட்டி இணை. விரிவான செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதேபோன்று வடமாநிலங்களில் மகர சங்கராந்தி கொண்டாடப்படும். இப்பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அறுவடை திருநாள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல், மகர சங்கராந்தி, லோரி, பிஹு உள்ளிட்ட பெயர்களில் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வாழும் அடையாளமாக இதுபோன்ற பண்டிகைகள் திகழ்கிறது என தெரிவித்துள்ளார். இந்நாளில் மக்கள் புனித நதிகளில் நீராடி இயற்கையை வழிபட்டு அறப்பணிகளில் ஈடுபடுவதோடு கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டி சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் இந்த பண்டிகைகள் அன்பு நல்லிணக்கத்தை மேம்படுத்தி நம் நாட்டை மேலும் அமைதி மற்றும் வளம் நிறைந்த நாடாக மாற்ற பங்களிப்பை வழங்கும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் அறுவடை காலத்தை குறிப்பதோடு அதற்காக பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாகவும் திகழ்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் இயற்கை அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி மற்றும் வளம் பெற வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒரு அற்புதமான லோரியை கொண்டாடுங்கள் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை எனவும், அந்த நம்பிக்கையை தமிழர்கள் இழந்துவிடாத வகையில் சாதி பேதமற்ற சமத்துவ திருநாளாக திகழட்டும் என கூறியுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழவு தொழிலையும் இயற்கையையும் போற்றும் பொங்கல் நன்னாளில் தமிழரின் மாண்பையும் கலைகளையும் பெருமைப்படுத்தும் வகையில் அன்பும் அமைய வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொண்டாடுகிறார். புதுதில்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் காலை 10 மணிக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொங்கல் விழா தமிழர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தை திருநாளாம் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா
நம்மளுடைய விவசாயத்தை போற்றுகின்ற இந்த தைத்திருவிழா, தைத்திருவிழாவை நாம் போகியாகவும் தை பொங்கலாகவும் மாட்டுப்பொங்கலாகவும் காணும் பொங்கலாகவும் திருவள்ளுவர் தினமாகவும் பல்வேறு நாட்கள் நாம் இந்த திரு தைத்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இதையெல்லாம் போற்றும் விதமாக நாம் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். பொங்கல் பண்டிகை விழாவில் தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். கடந்த ஆண்டும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இரண்டாவது ஆண்டாக இன்று பொங்கல் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. தமிழ் புத்தாண்டை டெல்லியில் என்னுடைய வீட்டில் நாம் கொண்டாடியதில் அதனுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நமக்கு பெருமை சேர்த்தினார்கள். அதே போல இந்த ஆண்டு நாம் தை திருநாள் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நாம் பொங்கல் விழாவை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம தமிழ் சொந்தங்களோடு தமிழ் மக்களோடு தமிழ் தாய்மார்களோடு நம்மளுடைய பொங்கலை கொண்டாட நம்மளிடத்தில் இன்றைக்கு வருகை தந்து நம்மளுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு பெருமை சேர்த்தக்கூடியதாக இருக்கும், தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து அவர் பொங்கலை கொண்டாடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. சகோதரர்களே, சித்தார்த் அமித் பவுசர் இசையில் திவ்யகுமார் பாடிய ஹர்கர் மந்திர் ஹர்கர் உற்சவ் பக்தி பஜனையை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். அயோத்தியில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் கலைஞர்கள் பஜனை பாடல்களை பாடி வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சித்தார்த் அமித் பவுசர் இசையில் திவ்யகுமார் பாடிய ஹர்கர் மந்திர் ஹர்கர் உற்சவ் பக்தி பஜனையை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். अगणित नाम अनंत रूप में राम लला है राजे, हर मंदिर में हर मूरत में प्रभु श्री राम विराजे। इसी भाव से मंदिर जाना, प्रभु से विनती करना, भारत का ही नहीं विश्व का रंग केसरी करना। இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ராமராஜ்யத்தின் சாராம்சம் இடம்பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர், அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் இதனை மனதில் கொண்டு ராமர் சீதை லக்ஷ்மணன் சித்திரங்களை இடம்பெற செய்துள்ளதாக குறிப்பிட்டார். வரலாறு குறித்து அறியாமல் உள்ள சிலர் கடவுள் ராமர் ஒரு கற்பனை படைப்பு என கூறி வருவதாக வேதனை தெரிவித்த குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ராமராஜ்யத்தின் சாராம்சம் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணாதவரை அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு என்பது சாத்தியமில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகள் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பாதிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், 1962 நடந்த போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தங்களை சீனா மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவுகள் சுமூகமானதாக இல்லை எனவும், எழுத்துப்பூர்வமாக போடப்பட்ட உடன்படிக்கைகளை சீனா மீறியதே அதற்கான காரணம் எனவும் ஜெய்சங்கர் விளக்கினார். 2020 இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை மீறிய சீனா அதன் இராணுவத்தை இந்திய எல்லைக்குள் அனுப்பியது என கூறிய அமைச்சர்,
அதன் பின்னர் இரு நாட்டின் இராணுவங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது சீன அதிபர் சீ ஜின்பிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் என்றும் அப்போது எல்லைப் பகுதிகளில் அமைதியை பேணுவதற்கும் இந்திய சீன உறவுகளை சுமூகமானதாக மாற்றுவதற்கும் இரு நாடுகளிடையேயான எல்லையை பரஸ்பரம் மதிப்பதும் அவசியம் என்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வெள்ள நிவாரண நிதியை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையிலான தமிழக எம்பிக்கள் குழு புதுதில்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி டி ஆர் பாலு தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக அமைச்சர் அமித்ஷாவிடம் கலந்துரையாடியதாக தெரிவித்தார். மழை பாதிப்புகளை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து மத்திய அரசு விரைவாக நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். மத்திய குழு வெள்ள சேதம் குறித்த அறிக்கையை அளித்ததும் பேரிடர் பாதிப்பிற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து இம்மாதம் 27ஆம் தேதிக்குள் நிதியை அளிக்க உள்ளதாக அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளதாக எம்பி டி ஆர் பாலு தெரிவித்தார். தமிழக அரசை மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என்றும் தமிழகத்தில் வெள்ளத்தால் அதிக சேதம் ஏற்பட்டதை அறிவோம் எனவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக அவர் கூறினார். நிவாரணத் தொகையை விரைந்து வழங்குமாறும் 37,909 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்குமாறும் எம்பிக்கள் குழு அமித்ஷாவிடம் வலியுறுத்தியுள்ளது எனவும் அப்போது தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, காங்கிரஸ் எம்பி கே ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் எம்பியின் சுப்பராயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு தமிழக அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவனுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் விருது பலராமனுக்கும் வழங்கப்பட்டது. இதேபோன்று மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது எழுச்சி கவிஞர் முத்தரசருக்கும், தமிழ்தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபனுக்கும், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் விருது முனைவர் ரா கருணாநிதிக்கும் வழங்கப்பட்டன. மேலும் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியனுக்கு பெரியார் விருதும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பே சண்முகத்திற்கு அம்பேத்கர் விருதும் வழங்கப்பட்டன. இவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னாடை போர்த்தியும் ரொக்கப் பரிசுடன் தங்கப்பதக்கமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியின் ஒரு செய்தி தொகுப்பு தற்போது காணலாம். மத்திய அரசின் திட்டங்களை அனைவரும் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேனி மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டிப்பட்டி வட்டாரத்திற்கு உட்பட்ட ஜி உசிலம்பட்டி மற்றும் சித்தார்பட்டி ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. குறிப்பாக வேளாண் வளர்ச்சி திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்கள், வாழ்வாதாரத்திற்கான திட்டங்கள் என மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் பெயர்கள், அதன் பயன்கள் மற்றும் எவ்வாறு அந்த திட்டத்தில் பயனடைவது என்பது குறித்த முழு தகவல்களை அரசு துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் அறிவியல் மையத்தினர் எடுத்துரைத்து வருகின்றனர். வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான ஜி உசிலம்பட்டி, சித்தார்பட்டி ஆகிய கிராமங்களில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் இதுவரை பயனடைந்த பயனாளிகள் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கி கூறப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில்
நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விழிப்புணர்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வில்லிவாக்கம் ஒன்றியம், ஆலத்தூர், அரக்கம்பாக்கம், வெள்ளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய காசநோய் தடுப்பு சிகிச்சை முகாம் மூலம் பொதுமக்களுக்கு இலவசமாக பரிசோதனைகள் எடுக்கப்பட்டது. மேலும் தபால் துறை மூலம் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. வங்கியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் பயன்பாடுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் பயனடைந்த பயனாளிகளும் அலுவலர்களும் ஐயா மோடி ஐயா 6000 ரூபாய் தரது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விவசாயம் பண்ணுறேன் 20 வருஷமா, அதுக்கு களை எடுக்க மருந்து வாங்க எல்லாத்துக்கும் பயன்படுது. மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் மூலமாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் கிராம பஞ்சாயத்தில் இன்று நமது பொதுமக்களுக்காக விழிப்புணர்வு செய்வதற்காக மாவட்ட முன்னாடி வங்கியில் மத்திய அரசு மூலியமாக அமல்படுத்தும் திட்டத்தை பொதுமக்களை கொண்டு சேர்ப்பதற்காக இன்று இங்கே வந்துள்ளோம். அதில் பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஆயுள் காப்பீடு திட்டம், பிரதான மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, விபத்து காப்பீடு திட்டம், மற்றும் அட்டல் ஓய்வூதிய திட்டம், மற்றும் கிசான் கடன் அட்டை திட்டம் பயிர் கடன் விவசாயிகளுக்காக, மற்றும் முத்ரா கடன் திட்டம் விவசாய மக்களுக்கு சிறு குறு தொழில் செய்வதற்காக ஆகிய திட்டங்களை மக்களை கொண்டு சேர்ப்பதற்காக இங்கு வந்துள்ளோம். அதை மக்களுக்கு எடுத்துரைத்து பொதுமக்களும் ஆர்வத்துடன் கேட்டு அவங்களோட இந்த திட்டங்கள் மூலிமா ஆர்வமாக கேட்டு மக்களை பயன்பெற்றார்கள். மத்திய அரசுலேருந்து ஒரு முகாமுக்காக வந்திருக்கோம். என்ன முகாம்னு பார்த்தோம்னா நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். இது நம்ம வந்து ஆலத்தூர் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கோம். இது நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா இந்த முகாம் மூலயமா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது நம்ம விழிப்புணர்வு மூலயமா நிறைய பேர் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நாங்கள் எதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது எதுக்காகனா பெண் குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளுக்காக நம்ம இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு, ஏன்னா நம்ம இப்போ போட ஆரம்பித்தாதான் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 21 வயசு வரும்போது அவங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்க திருமண செலவுக்கோ வந்து இது நம்ம கை கொடுக்கும். அதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டம் தான். இது வந்து வட்டி விகிதம் வந்து 8.2%. அதனால் வந்து மக்கள் இதில் நிறைய பேர் சேர்ந்து பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இதில் நம்ம டெபாசிட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்தி முடிச்சிருக்கோம். நன்றி. பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் நடைபெறுகிறது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் ரமணுல்லா குருபாஸ் தலைமையில் ஆப்கானிஸ்தான் அணியும் களமிறங்குகின்றன. இந்த போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே மொஹாலியில் நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது. இதனால் இன்றைய போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை இறுதி சுற்றிற்கு முன்னேறியுள்ளது. கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய இணை நடப்பு உலக சாம்பியனான தென்கொரியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை எதிர்கொண்டது. 47 நிமிடங்கள் நீடித்த விறுவிறுப்பான இந்த போட்டியில் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை 21-18, 22-20 என்ற நேர்சிற் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் சாத்விக் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங்வாங் சாங் இணையை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் யுக்ரைன் தலைநகரான கீவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். அப்போது யுக்ரைன் ராணுவத்திற்கு நிதியுதவியாக 2.5 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை வழங்கினார். யுக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த ரிஷி சுனக் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இங்கிலாந்து யுக்ரைன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அமெரிக்காவிடமிருந்து யுக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வந்த ராணுவ உதவி நிறுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் இங்கிலாந்து உதவி வழங்குவதை நிறுத்திவிடாது என யுக்ரைன் அதிபருக்கு ரிஷி சுனக் நம்பிக்கை அளித்தார். ரஷ்யா மீண்டும் யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினால் இங்கிலாந்து விரைவான மற்றும் நிலையான உதவியை வழங்கும் என்றும் இங்கிலாந்து பிரதமர் கூறினார்.
ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி சார்பில் போட்டியிட்ட லீசிங் தே தைவானின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தைவானில் அடுத்த அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கட்சியின் லீசிங் தே, கோமின்டாங் கட்சியின் ஊஹூ ஹி, தைவான் மக்கள் கட்சியின் கோவென் ஜே ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். 23.5 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட தைவானில் விறுவிறுப்பாக தேர்தலில் 2.9 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று லீசிங் தே வெற்றி பெற்றுள்ளார். ஜனநாயக முற்போக்கு கட்சி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெறுவது குறிப்பிடத்தக்கது. INDIA கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 28 கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள INDIA கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டணியில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. INDIA கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தலைவருமான நிதிஷ்குமாரை நியமிக்க பரிந்துரைத்தனர். ஆனால் இந்த பதவியை ஏற்க நிதிஷ்குமார் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். நம்ம ஊர் திருவிழா என அழைக்கப்படும் சென்னை சங்கமம் திருவிழா தொடங்கியுள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு கலை பண்பாடு துறையின் சார்பில் ஆண்டுதோறும் மாநிலத்தின் தலைநகர் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று தொடங்கிய நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் பூங்காக்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களிலும் நாள்தோறும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சென்னையில் 18 இடங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். களை கட்டுகிறது மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடி கொண்டாடும் பொங்கல் பண்டிகை. மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் கோலாகல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணாதவரை அண்டை நாடுகளுடன் சுமூக உறவு என்பது சாத்தியம் இல்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். INDIA கூட்டணி தலைவராக தேர்வாகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தலைவர்கள் ஆலோசனை. நம்ம ஊர் திருவிழா சென்னை சங்கமம் கொண்டாட்டம் துவங்கியது. முரசு கொட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சாத்விக் சிராக் செட்டியினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.